ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஒரு நாள் ராமானுஜர் திருப்பதி மலையடி அடிவாரத்தில் சீடர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது மோறு வாங்கலியோ மோறு என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது. ஓர் பெண்மணி தலையில் மோர்பானையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தாள். சீடர்களுக்கு மோர் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. ஆனால் குருநாதரிடம் சொல்லவும் தயக்கம். எனவே ஆசையை அடக்கி கொண்டு பாடத்தில் கருத்தாக இருந்தனர். மோர்க்கார பெண்மணிக்கு இவர்கள் பாடம் படிப்பது தெரியவில்லை. ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி, ஐயா சாமி, இது நல்ல மோறு, ஒரு தடவை குடிச்சிங்கன்னா தெம்பாக இருக்கும், உஷ்ணமெல்லாம் ஓடிப்போயிடும் என்று சொன்னபடி மோர்பானியை இறக்கி வைத்தாள். ஏற்கனவே பசியிலும் அசதியிலும் இருந்த சீடர்களுக்கு மோர்பானியை பார்த்ததும் வயிறு கபகபென்றிருந்தது. ஆளாளுக்கு எனக்கு எனக்கு என்று வாங்கி கொடுத்தனர். சிறிது நேரத்தில் பானை காலி. பிறகு மோர்க்காரி சீடர்களையும் ராமானுஜரையும் பார்த்தாள். அப்போது அவள் மனத்தில் இவர்களைப் போல நாமும் பக்தியில் திளைக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. திடீரென்று அப்படி பக்தி உணர்வு எழுந்தது ஏன்? மகான்களின் பார்வை விசேஷம் அப்படிப்பட்டது. அப்போது ராமானுஜர் அவளிடம், நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார். முதலில் காசு ஆசை இருந்த அவள் மனது தப்பு இப்போது வேறு விதமாக மாறியிருந்தது. ராமானுஜரை பக்தியுடன் பார்த்து, காசெல்லாம் வேணா சாமி, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என்றாள். அப்படின்னா காசுக்கு பதிலாக பொருள் ஏதாவது வேணுமா என்று கேட்டார் சீடர் ஒருவர். ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண், எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம், பெருமாளை அடையணும், மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு வெளியே காட்டுங்க, சந்தோஷமாக போயிடுவேன் என்றாள். ராமானுஜர் வியப்புடன் பார்த்தார். ஆச்சார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவளுக்குள் மோட்சம் வேண்டும் என்ற ஆசை எப்படி தோன்றியது? இந்த கோரிக்கையை ராமானுஜரே எதிர்பார்க்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, கவலைப்படாதேம்மா, உன் நல்ல குணத்திற்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும், போய் வா என்றார். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை. உங்கள் வாக்கு வலிக்கட்டும் சாமி, அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழியை காட்டுங்க, போய் சேர்றேன் என்றாள். ராமானுஜர் சிரித்தார். பிறகு அவளிடம், நீ நினைப்பது போல் மோட்சத்திற்கு வழிகாட்டுவதற்கோ மோட்சம் வழங்குவதற்கு உண்டான தகுதியோ எனக்கு எனக்கோ இங்கு கூடியிருக்கும் சிஷியர்களுக்கோ இல்லை. மேலே திருமலையில் இருக்கிறானே ஒருவன், ஏழு மலைக்கு சொந்தக்காரன், அவன்கிட்ட போய் கேள், உனக்கு வேண்டியதெல்லாம் அருளுகின்ற தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்றார். இதற்கு பிறகும் மோர்க்கார பெண்மணி நகருவதாக இல்லை. அவள் சாமி மேலே இருக்கிற அவள் மலை மேலே இருக்கிற பெருமாள் கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டேன், ஆனால் அவர் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரே என்றாள் கவலையுடன். அப்படி இல்லைம்மா, அவருக்கு என்ன வேலை இருக்கோ அதை குறையாக வச்சுக்காத, நீ விடாமல் கேட்டுக்கொண்டே இரு, நிச்சயம் ஒரு நாள் மோட்சம் கொடுப்பார் என்றார் ராமானுஜர். இல்லைங்க சாமி, உங்களைத்தான் நம்புகிறேன் என்றாள். இவள் ஏதோ ஒரு தீர்மானத்துடன் இருக்கிறாள் போல இருக்கிறதே என்று யோசித்தார் ராமானுஜர். பிறகு அந்த பெண்மணி, சாமி எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள் கிட்ட சிபாரிசு செஞ்சு ஓலை எழுதி தரணும், உங்களை மாதிரி பெரியவங்க கொடுத்தா தான் பெருமாள் கேட்பார் என்றாள் தெளிவாக. இதற்கு மேலும் மறுக்க முடியாது என்று உணர்ந்த ராமானுஜர் சிஷ்யனிடம் ஒரு ஓலையும் எழுத்தானியும் கொண்டு வர சொன்னார். சீடர்களுக்கு வியப்பு தாங்கவில்லை. குருநாதர் கேட்டபடி கொண்டு வந்து கொடுத்தனர். ராமானுஜர் மேலே அண்ணாந்து பார்த்து, ஏழ்மலையானை மனதால் இருக்கரம் கூப்பி வணங்கி முகவரி எழுதும் இடத்தில் வெங்கடேச பெருமாள் திருமலை என்று குறிப்பிட்ட பெண்மணியின் கோரிக்கையை எழுதி தன் கையெழுத்தையும் போட்டு கொடுத்தார். ஓலையை வாங்கிய அடுத்த வினாடியே அந்த பெண்மணி ஆனந்தமாக திருமலை நோக்கி புறப்பட்டாள். மலை ஏறி பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் சிபாரிசு கடிதத்தை கொடுத்தாள். அர்ச்சகர்கள் குழப்பத்துடன், இது என்ன ஓலை என்று கேட்டனர். மூர்க்கார பெண்மணி முழு விவரத்தையும் கூறினாள். அர்ச்சகர்கள் ராமானுஜர் கொடுத்த ஓலை என்றதும் மறுப்பேதும் சொல்லாமல் பெருமாளின் காலடியில் சமர்ப்பித்தனர். ராமானுஜரின் சிபாரிசை ஏற்றுக்கொண்ட பெருமாள் வானிலிருந்து புஷ்பக விமானத்தை விஷ்ணு தூதர்களுடன் அனுப்பி மோர்க்காரியை வைகுண்டத்திற்கு அழைத்து வர செய்தார். உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூட்சுமத்தை உணர்த்துகிற சம்பவம் இது. தெய்வபக்தி சாதிக்காததை குருபக்தி சாதிக்கும் என்பதை உணர்த்தும் சம்பவம் இது. ஜே ஜெயசங்கரம் ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.